வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் R15 வச்சுருக்கீங்களா, உங்கள் வண்டியில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுதா என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுற வண்டியாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நீங்கள் இந்த கடையில் கொடுத்தீங்கன்னா வந்து செல்ஃப் மோட்டர் போயிடுச்சு, இல்லை ஒயரிங்கில் ஃபால்ட்டு, காயில் போயிடுச்சு அப்படியே நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்மளே வந்து இந்த ஃபால்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்லேயே. இந்த ஃபால்ட்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அது எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சீட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரெண்டு ரிலே மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர். செல்ஃபு பிரச்சனைனா ப்ளூ கலர் தான் நம்மளுக்கு ஃபால்ட்டு. இதுதான் வந்து செல்ஃப் ரிலே, ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ வந்து நான் அதை பாருங்கள் தட்டி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி கீ போட்டு செல்ஃப் அழுத்திக்கிட்டே அந்த இதை தட்டினீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ நான் தட்டி காட்டுறேன், ரெண்டும் ஒரே டைமில் பண்ணணும். செல்ஃப் அடிச்சிக்கிட்டே இதை தட்டினீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்ட் வந்தால் அப்படி தான் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். இதை நீங்கள் மாற்றிடலாம். இப்போ நீங்கள் வெளில எங்கேயா போகும்போது எமர்ஜென்சியாக நின்றுச்சுன்னா இது லைட்டாக தட்டியிருந்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். இது தட்டும் போது உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எமர்ஜென்சிக்கு வந்து இதை தட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் புதுசு. இதான் இப்போ வந்து நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்றணும் பார்க்கலாம். இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா, 100 ரூபா, அந்த அதான் 99 ரூபா, 100 ரூபாவில் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இது கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பயிற்சி இது பயிற்சின்னு வாங்க. நீங்களே ஈஸியான முறையில் வீட்லேயே இந்த ஃபால்ட் இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதான் நம்மளுக்கு உள்ள அந்த பழசு, இது பார்த்தீங்கன்னா புதுசு. இப்போ இதை தான் மாட்ட போகிறோம். ஒன்றும் இல்லை, அதை கழட்டிட்டு அதே சாக்கெட்டில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சு சீட் பண்ணிடலாம். இதை மாற்றின அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்த பழைய இது ரிலே. அதுமாதிரி இந்த ரிலேக்கு பார்த்திங்கன்னா வாரண்டி கிடையாது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, இதுதான் ஃபால்ட் அப்போ. இது மாற்றினீங்கன்னா உங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து போயிடும். வெறும் 99 ரூபாவில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணியாச்சு வீட்டில் இருந்தபடியே. திருப்பி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபால்ட்டு. இப்போ நீங்கள் வெளில எங்கேயா போகும்போது இருந்தால் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் அதை லைட்டாக தட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே ஃபால்ட்டு வந்து நீங்கள் கடையில் திருப்பி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு காயில் போயிடுச்சு, செல்ஃப் மோட்டர் போயிடுச்சு, இல்லை ஒயரிங்கில் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய பில்லே போட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த ஃபால்ட்டு தானே, நீங்கள் வீட்டிலே பார்த்துட்டு ஒரு 100 ரூபாக்குள்ளே இதை சரி பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.